ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் முதல் முறையாக என்னோடய சேனல் பார்க்குறதா மறக்காமல் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கிங்க. அப்படின்னா தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு ரெகுலராக வரும். உங்களுக்கு சோலாரை பற்றி எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்ம கொடுக்குறோம். ஏதாவது வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு போடுறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சரவணகுமார், வெல்கம் டு பவர் ஸ்பேஸ் சோலார் டெக். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 5 kW ஆன் கிரிட் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். அது எப்படி பண்ணியிருக்கோன்றதான் இப்போ உங்களுக்கு காமிக்க போகிறேன். வாங்க பார்க்கலாம். நீங்கள் பார்க்கலாம், இதுதான் அந்த 5 kW ஆன் கிரிட் சிஸ்டம். இது பார்த்திங்கன்னா க்ரோவாட், இது ஒரு ஜெர்மன் பிராண்டு, நல்லாயிருக்கும், நல்ல எஃபிஷியன்சி. இவங்க தான் நிறைய பிராண்டுக்கு ஓஇஎம் பண்ணுறாங்க, நல்லா ரொம்ப நல்லா இன்வெர்ட்டர். இது 5 kW போட்டிருக்கோம். இது டுயல் MPPT வித் வைஃபை கனெக்ஷனோடு இருக்கும். நீங்கள் இதோட டேட்டாஸ்லாம் பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் டேட்டாலாம் நீங்கள் ஃபோன்லேயே மானிட்டர் பண்ணிக்கலாம். இது எப்படி இன்ஸ்டால் பண்ணியிருக்கோன்னா, இது ஒரு DCDB, இது ACDB. இது DCDB பார்த்திங்கன்னா பேனல்லேருந்து வர DC கேபிள் வந்து இதில் ரன் ஆகிட்டு இதுக்கு போய்ட்டு இதிலருந்து இன்வெர்டருக்கு போகும். இன்வெர்டர்லேருந்து ஏசி அவுட்புட் வந்து இந்த ஏசி அவுட்புட்டில் வந்து நெட் மீட்டரில் கனெக்ட் ஆகும். வாங்க, இங்கே பேனல் போட்டிருக்கோம், இங்கே ஹை ரைஸ் ஸ்ட்ரக்சர் போட்டிருக்கோம். எப்படி போட்டிருக்கோன்னு காமிக்கிறேன் பாருங்கள். இதுதான், இது கஸ்டமைஸ்டு ஸ்ட்ரக்சர் பார்க்கலாம். மேலே இருக்கிறது மொத்தம் 9 பேனல் போட்டிருக்கோம். நான் பார்க்கலாம், ஃபுல்லாக வாரி பைஃபேஷியல் பேனல் போட்டிருக்கேன். அதேமாதிரி கஸ்டமைஸ்டு ஸ்ட்ரக்சர்னால கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிறனால கொஞ்சம் ஸ்ட்ராங்கான ஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணுன்ற மெட்டீரியல் யூஸ் பண்ணுன்றதுக்காக கேல்வலைஸ் தான் யூஸ் பண்ணியிருக்கோம். பார்க்கலாம், இந்த பில்லர் 3 இன்ச் பில்லர் 3x3 பில்லர் போட்டிருக்கோம். 13 feet ஹைட்டு, அந்த ஆப்போசிட் சைடு நார்த் 13 feet சவுத் வந்து 12 feet வச்சிருக்கோம். இவங்க கீழே இந்த செடியெலாம் வச்சுருக்கோம், வைக்கணும் அப்படின்னாங்க. அதனால் நம்ம இந்த ஸ்ட்ரக்சரை ரைஸ் பண்ணி போட்டிருக்கோம். அது இல்லாமல் இங்கே போதுமான அளவு இடம் இல்லை, அதனால் எவ்வளோ ஹைட்டு தூக்கி போட முடியுமோ 5 kW மேனேஜ் பண்ணி போட்டிருக்கோம். அதேமாதிரி பார்த்திங்கன்னா வாரியில் இது பைஃபேஷியல் பேனல், உங்களுக்கு ரெண்டு சைடுமே நீங்கள் கீழே பார்க்கலாம் ஒயிட் டைல் போட்டிருக்காங்க. இதில் பட்டு ரிஃப்ளெக்ட் ஆகும், அதுலேயும் உங்களுக்கு கரண்ட்டு ஜென்ரேட் ஆகும். உங்களுக்கும் இந்த மாதிரி சோலார் பேனல் இன்ஸ்டால் பண்ணோம், ஆன் கிரிட் ஆஃப் கிரிட் இன்ஸ்டால் பண்ணால் கால் பண்ணுங்கள் பவர் ஸ்பேஸ் சோலார் டெக். உங்களுக்கு சோலார் பற்றி ஏதாவது டவுட்டு இல்லை ஏற்கனவே வச்சுருக்க சோலார் ஃபால்ட் அந்த மாதிரினா கூட எங்களுக்கு கால் பண்ணிக்கிங்க. நீங்கள் சென்னையில் எங்கே, சென்னை தமிழ்நாட்டில் எங்கே வேணாலும் இருங்க, கால் பண்ணுங்கள். நீங்கள் ஒரு சோலார் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன வேணும், நீங்கள் என்ன போட்டால் உங்களுக்கு கரெக்டாக இருக்குன்ற சஜஷன் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். பாய்.